அலாம் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நோம்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். ரமலான் மாதம் தொடங்க போகுது, அதுக்காக நம்ம நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் நேரம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல்மணி அமுத்திக்கிங்க. ஆசாலியோட வீட்டு சமையலை சமைக்கலாம் வாங்க. இப்போ வந்து நாம் வந்து சீரக சம்பா குருணை தான் எடுத்திருக்கோம். ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். அந்த அரிசி வந்து குருணையாக கிடைக்கல, அதனால் சீரக சம்பா அரிசி வாங்கி நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம பவுடர் மாதிரி ரெண்டாம் மூணாக உடச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு இந்த நோம்பு கஞ்சிக்கு வந்து என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். அரிசி வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம், நல்லா ஊறட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். தக்காளி மூணு தக்காளியாக நறுக்கி வச்சுருக்கோம். தேங்காய் வந்து சின்ன தேங்காயை ஒரு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். மல்லித்தலையும் புதினா தலையும் நம்ம ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறோம். பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஆயில் நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம எண்ணெய் ஆயில் சேர்த்தோமோ அந்த ஆயிலை கொடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம், குண்டாவை அடுப்பில் வச்சுக்கிட்டோம். ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மசாலாலாம் வணக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிக்கிச்சு. நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நமக்கு பொரியட்டும். பட்டை பொரிஞ்சிக்கிச்சு. நம்ம போய் ஆனியன் வந்து நறுக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா செவக்கட்டும். வெங்காயம் வந்து செவந்துருச்சு, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சிக்கு வந்து பச்சை மிளகா தான் நல்லா வாசம் வரும். இதுக்காண்டி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இது நோம்பு வைக்கிறக்கும் போது வந்து நமக்கு நோம்பு கஞ்சியாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்லேயே நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து மசூதி தூரமாக இருந்தால் கூட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். நோம்பு திறக்கிற நேரத்தில் இந்த கஞ்சி நமக்கு தேவைப்படும். அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து பாசி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சிறு பருப்பை தான் இன்றைக்கி சேர்த்துக்கிறோம். இந்த பருப்பு வந்து நம்ம இப்போ எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புதினா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து எண்ணெயிலே நம்ம நல்லா போட்டு வணக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வாசமாக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டோம், ஆனால் இஞ்சியுமே பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நம்மளே சொந்தமாக அரைச்சது, இஞ்சி சேர்த்துக்கிட்டோம், இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 2 லிட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம 2 டம்ளர் தண்ணிக்கு அரிசிக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வேணால் கஞ்சியாக தான் சாப்பிட போகிறோம், அதனால் வந்து நமக்கு மசாலா மட்டும் எவ்வளோ முடியுமோ நல்லா வணக்கணும். வாசம் வர மாதிரி கொஞ்சம் பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பட்டை இலக்கெல்லாம் தாளிக்கிலே போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து நல்லா மசாலா பூரா எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் இந்த குருணையை வந்து நம்ம சேர்த்தணும். உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ நமக்கு வந்து நல்லா உலை கொதிச்சிருச்சு, நம்ம குருணை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி ஒன்றும் நல்லா உடச்சிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 4-5 டைம் கழனி பிடிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு கழனி பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சாதா குருணையிலே செய்யலாம். நமக்கு இந்த குருணை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மனமாக இருக்கும். சீரக சம்பா குருணை குருணை கிடைக்கலங்கக்காவும் நான் ரைஸே வாங்கி நான் அரிசி வாங்கி உடச்சி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு நல்லா வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேக இருக்கு. நம்ம அது வரைக்கும் அப்படி கிளறி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து கஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே போட்டப்போ தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 2 டம்ளருக்கே நமக்கு குண்டா நிறையா கஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம 2 டம்ளர் தண்ணி அரிசி தான் வச்சோம், ஆனால் 2 லிட்டர் தண்ணி வந்து நமக்கு திக்காக இருக்குது, அதனால் சுடு தண்ணி வச்சு நம்ம கொஞ்சம் கலந்துக்கலாம். நீங்களே மாதிரி சுடு தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பத்தலைனா கூட ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு அரிசிக்கு ஒரு மாதிரி வரும். நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், சாதா அரிசியாக இருந்தால் இதே தண்ணி போதும். சீரக சம்பானால் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நான் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கிட்டேன், நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, நமக்கு நம்ம இறக்கிக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு கொதி வந்தவொடனே நம்ம இறக்கிக்கலாம். நமக்கு வந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, நம்மளாம் புளுங்கூட்டுட்டோம். கரெக்டான சூடு இருக்குது, நம்ம இப்போ சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோடு அஸ்ஸலாமு அலைக்கும்.